அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்சன் 3/8 ரூல். இந்த டாப்பிக்கை நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் நவீன் குமார் அப்படின்றவர் கேட்டிருந்தார். ஸோ இது வந்து நான் அவருக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ராக்கெட் வந்து லான்ச் ஆகுது, கிரவுண்ட்லேருந்து லான்ச் ஆகுது. அதனுடைய ஆக்சலரேஷன் ஃபஸ்ட்டு 60 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்சன் 3/8 ரூலுக்கு இந்த ப்ராப்ளமை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டி அப்படின்றது செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 10, 20, 30, 40, 50, 16 கொடுத்துருக்காங்க. அப்போது ஹெச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து 10, 10 இன்க்ரீஸ் ஆகிறதால ஹெச் வந்து நம்ம 10 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், இன்டர்வல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் அதுக்கப்புறமா வந்து வெலோசிட்டி கேட்டதால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேர்ம்ஸில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்சன் 3/8 ரூலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்றது ஏ இஸ் ஈக்குவல் டு வெலோசிட்டி வந்து dv/dt அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இதில் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டிடி டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது நமக்கு மல்டிப்ளையில் போகும். அப்போ ஏடிடி இஸ் ஈக்குவல் டு டிவி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். வின்றது வெலாசிட்டி, ஏன்றது ஆக்சலரேஷன். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரல் எடுக்கலாம். அப்போ ஏடிடி இஸ் ஈக்குவல் டு டிவி அப்படின்னு நமக்கு வரும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரல் டிவியோட வேல்யூ என்ன அப்படின்னா இது வி ஆகிடும், இது வந்து ஏடிடி அப்படி நமக்கு இருக்கும். இப்போ இது அப்படியே நம்ம இந்த பக்கம் திருப்பி எழுதிக்கலாம், வி இஸ் ஈக்குவல் டு ஏடிடி. இப்போது நமக்கு கொடுத்துருக்குற அந்த இன்டெக்ரல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 0, என் வேல்யூ 60. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 0, என் வேல்யூ 60 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெலோசிட்டி வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சிம்சன் 3/8 ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். முதல்ல ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். ஸோ x0 ப்ளஸ் nh f(x) dx இஸ் ஈக்குவல் டு 3h/8. சிம்சன் 3/8ன்றதால 3h/8. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இதுதான் வந்து லாஸ்ட் டேர்ம். அப்போ வந்து இது வந்து நமக்கு y0 ஆகும், இது வந்து நமக்கு yn ஆகும். நெக்ஸ்ட்டு இது y0, y1, y2, y3, y4, y5, y6. இப்போ y6 அப்படின்றது yn-ல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 29 44.05 நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ப்ளஸ் 3 y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y4 ப்ளஸ் y5 அந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் இங்கே வரும். அதாவது இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3-3 மல்டிப்ளை ஆகிறது வராது. அதாவது y3, y6, y9 இதில் வராது, மற்ற எல்லா டேர்மும் இதில் வரும். ப்ளஸ் 2 y3 ப்ளஸ் y6 ப்ளஸ் y9 அப்படின்ற டேர்ம்லாம் வந்து இங்கே நமக்கு வரும். இதுதான் வந்து சிம்சன் 3/8 ஃபார்முலா. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3/8ன்றதால 3h/8 ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 3 y3 டேர்ம்ஸ் மட்டும் வராது, 3 மல்டிபிள்ஸ் எதுவும் வராது. இந்த இடத்துல 2 × 3 மல்டிபிள்ஸ் மட்டும் வரும். ஸோ இந்த சம்மை வந்து இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள் காலம் மறுபடியும் நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வேல்யூ y0 வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ நமக்கு yn வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த y6 வந்து நமக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இது வந்து லாஸ்ட்டாக வந்துட்டதால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக y0, y1, y2, y3, y4, y5, y6 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த 6 வந்து இந்த இடத்துல கடைசியில் வர்றதால இந்த இடத்துல தான் வரும். ஒருவேளை இதுக்கப்புறமா y7 அப்படின்றது நம்ம ஒன்று கொடுத்துருந்தோம்னா அப்போ நமக்கு y6 அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஸோ அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். 3 × h வேல்யூ என்ன, இன்டர்வல் வந்து 10 அப்படின்னு நம்ம பார்த்தோம், டிவைடட் பை 8. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம் 29 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் வந்து 44.05 ப்ளஸ் 3 × இந்த y1, y2, y4, y5 அதெல்லாம் எடுத்துக்கலாம். 30.85 ப்ளஸ் 34.17 ப்ளஸ் 41.23 ப்ளஸ் 42.55.
ஸோ இது வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இது இது முடிச்சிட்டோம். இப்போ இது தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டூ இன்ட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அந்த வேல்யூ, ஒய் த்ரீ மட்டும்தான் வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். அப்போது 36.67. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது டூ டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா இது ஃபைவ் ஆகிடும், இது வந்து ஃபோர் ஆகும். அப்போ அடுத்ததில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ்ஸ் ஆர் 15/4, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 73.05 ப்ளஸ் த்ரீ இன்ட்டு, இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 148.80 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 73.34. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 592.79 அப்படின்றது நமக்கு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபோரால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2222.9625 சென்டிமீட்டர் பை செகண்ட். ஆக்சுவலாக நமக்கு இருந்ததே பார்த்திங்கன்னா, அந்த சம்மில் இருந்ததே பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான், அதனால் இது எழுதியிருக்கிறோம். இப்போ சென்டிமீட்டர் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீட்டராக சேஞ்ச் பண்ண போகிறோம், சேஞ்ச் இன்ட்டு மீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வந்திருக்க ஆன்சரை நம்ம 100 டிவைட் பண்ணுவோம். ஸோ 100 டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு 22.22965. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா பெரிய நம்பராக இருக்கிறதால இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். அப்போது 22.23 மீட்டர் பை செகண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.